திருவள்ளூர் மாவட்டம் ஸ்ரீ ராமகுப்பத்தில் உள்ள ஸ்ரீ பட்டாபிராம சுவாமி திருக்கோவிலில் 24 நேர பஜனை நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் முக்கிய நிகழ்வான கோ பூஜை நிகழ்ச்சியில் பசுமாட்டிற்கு சேலை அணிவித்து தேங்காய் உடைத்தும் அபிஷேகம் செய்யப்பட்டது. ஸ்ரீ ராமகுப்பம் கிராம பொதுமக்கள் ஏற்பாட்டில் நடைபெற்று வரும் இந்த நிகழ்ச்சியில் அருகாமையில் உள்ள பெருஞ்சேரி, கச்சூர், சீத்தஞ்சேரி உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று ஸ்ரீ ராமரை தரிசனம் செய்து வருகின்றனர். தூத்துக்குடியில் உள்ள தனியார் கல்லூரி விடுதியில் அதிக கட்டணம் வசூலித்து தருமாறு உணவு வழங்கப்படுவதாகவும் மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி காமராஜ் கல்லூரியில் வெளியூரில் இருந்து இங்கு விடுதியில் தங்கி படிக்கும் மாணவர்கள் சுமார் 240 பேர் இருக்கின்றனர். இந்நிலையில் தங்களுக்கு விடுதியில் அளிக்கப்படும் உணவு தரம் இல்லாதது பலமுறை கல்லூரி நிர்வாகத்திடமும் முறைகிட்டதாகவும் ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் வெளியே இருந்து வரும் ஆசிரியர்கள் மற்றும் 3 ஆண்டு பட்டப்படிப்பு பயிலும் மாணவர்களும் தங்கள் விடுதியில் எங்கள் கல்லூரியில் வெளியே இருந்து வரும் ஆசிரியர்களும் எங்கள் விடுதியில் தான் வந்து சாப்பிட்டு விட்டு செல்கின்றனர். கல்லூரி வளாகத்திற்குள் அமைந்திருக்கும் 3 ஆண்டு பயிலும் பட்டப்படிப்புக்கான மாணவர்களும் எங்கள் விடுதியில் தான் வந்து சாப்பிட்டு செல்கின்றனர். அதற்கு எங்கள் கணக்கில் தான் பிடித்துக் கொள்கின்றனர் என்றும் கல்லூரி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து எங்கள் விடுதியில் தங்கியிருக்கும் மாணவர்களுக்கு தரமான சாப்பாடு அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே நடந்த மாட்டு சந்தையில் 7 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் நடைபெற்றது. பெருமாள் கோவில் மாட்டு சந்தை தென்னிந்திய அளவில் புகழ்பெற்ற மிகப்பெரிய மாட்டு சந்தையாகும். தற்போது பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் பெருமாள் கோவில் மாட்டு சந்தைக்கு தமிழகம், கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, ஒரிசா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்தும் இறைச்சிக்காக வெட்டு மாடுகள், காளைகள், கரவை மாடுகள், நாட்டு மாடுகள் என சுமார் 3500 கால்நடைகள் விற்பனைக்காக கொண்டு வரப்பட்டன. அப்போது கேரளாவை சேர்ந்த வியாபாரிகள் மாடுகளை வாங்கி உடனடியாக லாரிகளில் ஏற்றி தங்களது ஊர்களுக்கு அனுப்பி வைத்தனர். மொத்தமாக 7 கோடி ரூபாய்க்கு மேல் வர்த்தகம் நடைபெற்றதாக வியாபாரிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் வாய்க்கால் தூர்வாரும் பணியில் நீர்வளத்துறை அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். பவானி சாகர் அணையில் இருந்து கீழ்பவானி வாய்க்கால் பாசனத்திற்கு ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்படுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டும் தண்ணீர் திறக்கப்பட உள்ள நிலையில் கோபிச்செட்டிப்பாளைய பகுதியில் உள்ள வாய்க்கால் தூர்வாரும் பணியில் நீர்வளத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். இதனையடுத்து கீழ்பவானி வாய்க்கால் கரைகளில் அமர்ந்து மது குடித்துவிட்டு பாட்டில்களை வாய்க்கால்களில் வீசி செல்வதை தடுக்க நீர்வளத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் கட்டினக்கா பள்ளியில் பிளாஸ்டிக் ஒழிப்பு குறித்து மாணவர்களின் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பிளாஸ்டிக் ஒழிப்பை வலியுறுத்தி சுமார் 300க்கும் மேற்பட்ட அரசு பள்ளி மாணவர்கள் விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர். ராயக்கோட்டை மேம்பாலத்தில் இருந்து துவங்கி இப்பேரணியானது இறுதியில் பிஆர்சி பள்ளியில் முடிவடைந்தது. இதில் மாணவர்கள் பதாகைகள் மற்றும் மஞ்சள் பைகளை ஏந்தியவாறு கோஷங்கள் எழுப்பியவாறும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தியனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே கூட்டு குடிநீர் குழாய் வாய்க்காலில் உடைப்பு ஏற்பட்டதால் 1000கணக்கான லிட்டர் தண்ணீர் வீணாகிவிடுகிறது. மேட்டூர் அணையில் தேக்கி வைக்கப்படும் நீர் சுத்திகரிப்பு நிலையம் மூலம் காடையாம்பட்டி கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு தண்ணீர் வழங்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் மேச்சேரி, தோப்பூர், காடையாம்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதி மக்கள் குடிநீர் வாய்க்கால் வாரியம் மூலம் பயன் பெற்று வருகின்றனர். இந்நிலையில் அனல் மின்நிலைய சாலையில் உள்ள காடையாம்பட்டி செல்லும் கூட்டு குடிநீர் குழாயில் வால்வில் உடைப்பு ஏற்பட்டதால் 1000கணக்கான லிட்டர் தண்ணீர் வீணாகிவிடுகிறது. தொடர்ந்து தகவல் அறிந்து வந்த வடிகால் வாரிய அதிகாரிகள் மின் மோட்டாரை நிறுத்தி தண்ணீர் வீணாகுவதை தடுத்தனர். அரசு தொகுப்பு வீடு வழங்கியதில் ஊராட்சி அலுவலர்கள் மோசடியில் ஈடுபட்டதாக கூறி பெண் ஒருவர் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளார். பரவமங்கலத்தைச் சேர்ந்த லட்சுமி என்பவர் தொகுப்பு வீடு கட்டுவதற்கு விண்ணப்பித்துள்ளார்.
இந்நிலையில் அவருக்கு வந்த பசுமை வீடு அரசாணையை மறுத்து வேறொரு நபருக்கு மாற்றி கொடுத்ததாக கூறப்படுகிறது. இந்த மோசடியில் ஊராட்சி செயலாளர் மற்றும் ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகள் ஈடுபட்டதாக கூறி லட்சுமி சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் மதுசூதனனிடம் புகார் மனு அளித்துள்ளார். ஊராட்சி அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார்.